வணக்கம் இரவு மணி செய்திகள் முக்கிய நிகழ்வுகள் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா ஒரு வாரத்துக்குள் பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செய்ய உத்தரவு டூ ஜி ஊழல் வழக்கு விசாரணையை தடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு நெல்லை மேயர் தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் திடீர் வாபஸ் அதிமுக போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு தேர்தல் கமிஷன் அலுவலகம் முன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம் சுப்ரீம் கோர்ட்டில் வீடியோ ஆதாரங்களை அளிக்க உள்ளதாக அறிவிப்பு செய்திகள் டூஜி ஊழல் வழக்கு விசாரணை நியாயமாக நடப்பதை தடுக்க சிபிஐ இயக்குநர் முயன்றதாக கூறப்படும் புகார் நிரூபணமானால் சிபிஐ தரப்பில் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது டூ ஜி ஊழல் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது டூ ஜி ஊழல் வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளை தனது வீட்டில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா சந்தித்து பேசியதாக மனுதாரர் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியிருந்தார் தனது குற்றச்சாட்டுக்கு உறுதி சேர்க்கும் வகையில் சின்ஹா வீட்டுக்கு வருகை தந்தவர்களின் ஒரிஜினல் பட்டியலை திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்தார் இதை கேட்ட நீதிபதிகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ரஞ்சித் சின்ஹா மேலும் நியாயமான விசாரணைக்கு இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா இடையூறாக இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் இவ்வழக்கில் சிபிஐ எடுத்த அனைத்து முடிவுகளையும் ரத்து செய்து அறிவிப்போம் என்றும் நீதிபதிகள் கடுமையாக எச்சரித்தனர் ஒரிஜினல் ரெஜிஸ்டர் उस ओरिजिनल रजिस्टर को आ, सील्ड कवर में स, आ, सुप्रीम कोर्ट को दिया और वो सुप्रीम कोर्ट ने अपने कस्टडी में ली है और उसकी सुनवाई आगे होगी। वडक विसारणाय अड़ता तीन घड़े को वो तिवाई का पाठ उल्लेख। नैलले मानकर आचे मेयर त्यर दलिल भारतीय जनता कच्ची वेट पार्लर ताना द मनोवै वापस पैचा दाल पोट நெல்லை தூத்துக்குடி கோவை மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சி இடைத்தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் நான்காம் தேதியுடன் முடிவடைந்து வேட்புமனுக்கள் பரிசீலனையும் நிறைவடைந்தது மனுக்களை பெற திங்களன்று கடைசி நாள் இந்நிலையில் நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெள்ளையம்மாள் திங்கள் அன்று தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார் தேர்தல் அதிகாரியிடம் இதற்கான கடிதத்தை கொடுத்தவர் வாபஸ் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பதில் கூற மறுத்துவிட்டார் இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் போட்டியின்றி நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நடைபெற்ற வேட்பு மனு பரிசீலனையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளரின் மனுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதர மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்த நிலையில் டு ஒன்பது அன்று இன்று காலை பதினொன்று பதினைந்து மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் தனது விலகல் மனுவை சமர்ப்பித்து கொள்வதாக தெரிவித்தார் அவரது விலகல் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர் மட்டும் போட்டியிட உள்ள நிலையில் அவர் அண்ணா போஸ்டாக தெரிவு செய்யப்படுவார் இதைத் தொடர்ந்து மாலை வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி பெற்றுக் கொண்டார் இந்நிலையில் நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெள்ளையம்மாள் அதிமுகவில் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை கோவை தூத்துக்குடி மேயர் பதவிக்கு ஐம்பத்தோரு பேர் உட்பட உள்ளாட்சி இடைத்தேர்தலில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது உள்ளாட்சி இடைத்தேர்தலின் மறு தேதி அறிவிக்கக் கோரி மாநில தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் வரும் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது இதில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் மனு தாக்கல் முடிவடைந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் நடத்த நடத்தக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கோரிக்கை விடுத்து வருகின்றன திங்களன்று மாநில தேர்தல் கமிஷன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து கோஷமிட்டுக் கொண்டிருந்தவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர் தேர்தல் ஆணையத்துக்கு இடதுசாரி கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை சொன்னா மனு அதாவது தாக்கல் செய்வதற்கான போதிய அவகாசம் கொடுத்து பிரச்சாரத்திற்கும் நேரம் ஒதுக்கி மறு தேர்தல் நடத்தினால் தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இல்லனா இது ஒரு ஜனநாயக விரோதமான செயல் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்பதை இடதுசாரி கட்சிகள் நாங்கள் வலுவாக வலியுறுத்துகிறோம் தங்கள் கோரிக்கையை தேர்தல் கமிஷன் நிராகரித்தால் இப்பிரச்சினையை சட்டசபையில் எழுப்புவோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர் டெல்லியில் ஆட்சி அமைக்க தங்கள் எம்எல்ஏக்களுக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் கோடி கணக்கில் பணம் கொடுக்க முயற்சித்ததாக வீடியோ படக்காட்சிகளை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ளார் டெல்லியில் திங்களன்று நிருபர்களை சந்தித்த கெஜ்ரிவால் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஷெர்சிங் தாகர் மற்றும் இன்னொரு தலைவர் ரகுபீர் தாகியா ஆகியோர் ஆம் ஆத்மி எம்எல்ஏ தினேஷ் மொகானியாவை கட்சி மாற நான்கு கோடி ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறுவது போன்ற வீடியோ காட்சிகளை வெளியிட்டார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் பாரதிய ஜனதா தலைவர்களின் குதிரை பேரத்தை கடந்த ஒரு மாதமாக ஆம் ஆத்மி கட்சியினர் ரகசியமாக படம் பிடித்து வருவதாகவும் மொத்த வீடியோ காட்சிகளையும் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய் என்று தாக்கல் செய்தார் जरीवाली अभी आपने देखा कि किस तरह से भारतीय जनता पार्टी आम आदमी पार्टी के विधायक दिनेश मोहनिया को चार करोड़ रुपए देकर उनको ये वादा कर रही है कि हम आपको आप रिजाइन कर दीजिए हम आपको टिकट देंगे बीजेपी की चुनाव लड़वाएंगे चुनाव लड़वाने का खर्चा देंगे और चांस अगर आप हार जाते हैं तो हम आपको चेयरमैनशिप दे देंगे भारतीय जनता पार्टी ने दिल्ली के लोगों को धोखा दिया और दिल्ली के लोग इस धोखे का மொத்தம் எழுபது எம்எல்ஏக்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா கூட்டணியின் பலம் இருபத்தொன்பது ஆட்சி அமைக்க ஆறு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா உள்ளது ஆம் ஆத்மி எம்எல்ஏவுக்கு நான்கு கோடி ரூபாய் பணம் கொடுக்க முயன்றதாக கெஜ்ரிவால் கூறிய புகாரை பாரதிய ஜனதா எம்எல்ஏ தாகர் மறுத்துள்ளார் டெல்லியில் ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ள பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை தன்வசம் இழுப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஷெர்சிங் தாகர் நான்கு கோடி ரூபாயை ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு வழங்க முயன்றதாகவும் பரபரப்பான வீடியோ காட்சிகளை கெஜ்ரிவால் வெளியிட்டார் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை நிராகரித்த ஷெர்சிங் தாகர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் நிருபர்களிடம் கூறினார் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்ட வீடியோ நம்பகத்தன்மை இல்லாதது என்றும் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஷிர்சிங் தாகர் தெரிவித்துள்ளார் பல குழந்தைகளை இவிரக்கம் இன்று கற்பழித்துக் கொன்ற சுரீந்தர் கோலியை தூக்கிலிட கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது டெல்லி அருகே நொய்டாவில் உள்ள நிதாரி எனும் கிராமத்தில் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் பல சிறுமிகள் பெண்களை கற்பழித்து கொன்று உடல்களை வெட்டி சாக்கடையில் வீசியதாக சுரீந்தர் கோலி என்ற காம கொடூரனும் அவனுக்கு உடந்தையாக இருந்ததாக அவனது முதலாளி பாந்தரும் கைது செய்யப்பட்டனர் பதினாறு சிறுமிகளை கொன்றதாக கோலி மீது நொய்டா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் நான்கு வழக்குகளில் சுரீந்தர் கோலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவனுக்கு தூக்கு உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து உறுதி செய்யப்பட்டது சுரீந்தர் கோலியின் கருணை மனுவை சில மாதங்களுக்கு முன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் நிராகரித்த நிலையில் கடந்த ஜூலை இருபத்தை தேதி கோலியின் மறுசீராய்வு மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் திங்களன்று அதிகாலை மீரட் சிறையில் கோலியை தூக்கிலிட முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த பரபரப்பான சூழலில் திங்களன்று அதிகாலை கோலியை தூக்கிலிட ஒரு வாரத்துக்கு தடை விதித்து எச் எல் தாட்டு ஏ ஆர் தாவே ஆகியோரை கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது போலீஸ் சார்பில் மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் தடை கேட்டு தாக்கல் செய்த மனு நீதிபதி ஹெச் எல் தாட்டு வீட்டில் நள்ளிரவில் விசாரிக்கப்பட்டது கோலியின் சீராய்வு மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டுவிட்ட போதும் அவரது மனு மீது நீதிமன்ற அறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தாட்டு தலைமையிலான அமர்வு ஏற்றது இதன்படி விரைவில் மூன்று நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன் கோலியின் சீராய்வு மனு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது சுரீந்தர் கோலியின் முதலாளி பாந்தருக்கும் தூக்கு தண்டனையை விசாரணை நீதிமன்றம் விதித்து போதும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததோடு அவரை வழக்கிலிருந்தும் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது பெங்களூர் அரசு மருத்துவமனையில் சாமியார் நித்யானந்தாவுக்கு ஆண்மை பரிசோதனை நடந்தது கர்நாடக மாநிலத்தில் ஆசிரமம் நடத்தி வரும் சுவாமி நித்யானந்தா மீது அவரது பக்தையான அமெரிக்க வாழ் இந்திய பெண் ராவ் உள்ளிட்ட சில பெண் பக்தைகள் பாலியல் புகார் கூறியிருந்தனர் இவ்வழக்கில் பெங்களூர் போலீஸ் முன் ஆஜராகி ஆண்மை பரிசோதனைக்குட்பட வேண்டுமென கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நித்யானந்தா அப்பீல் செய்தார் இம்மனு கடந்த புதனன்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஆண்மை பரிசோதனைக்காக போலீஸ் முன்னிலையில் நித்யானந்தா திங்களன்று ஆஜரானார் அவரை போலீசார் பெங்களூரில் உள்ள விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு காலை எட்டு மணிக்கு அழைத்து வந்தனர் நீண்ட நேரம் மருத்துவமனையில் இருந்த நித்யானந்தாவுக்கு நான்கு மருத்துவர் கொண்ட குழு ஆண்மை பரிசோதனை உள்ளிட்ட பல சோதனைகளை நடத்தினர் ஆனால் ஆண்மை பரிசோதனையின் முடிவு என்ன என்ற விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை கர்நாடகாவில் உள்ள ஆசிரமத்தில் ஐந்தாண்டுகள் தங்கியிருந்தபோது பல முறை தன்னை கற்பழித்ததாக ஆர்த்தி ராவ் புகார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத அளவுக்கு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீட்பு பணிகள் உச்சகட்ட வேகத்தில் நடந்து வருகிறது கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் பெய்த பேய் மழையால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வருகின்றனர் அவர்களை மீட்கும் பணியில் போலீசார் துறையினர் மட்டுமின்றி ராணுவம் விமானப்படை கடற்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர் தெற்கு மற்றும் மத்திய காஷ்மீர பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் மூலம் மக்களை மீட்கும் பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனா் மொத்தம் பதினைந்தாயிரம் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதன் பலனாக வெள்ளத்தில் சிக்கியிருந்த இருபதாயிரம் பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனா் விமானப்படை விமானங்கள் மூலம் உணவு தண்ணீர் மருந்துகள் மழை பாதித்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன ஸ்ரீநகரில் பெரும்பாலான பகுதிகளில் பத்து அடி ஆழத்துக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர் இதனிடையே வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் பாத யாத்திரை கடும் மழையால் கடந்த நான்கு நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்தது மழை ஓரளவுக்கு விட்டுள்ள நிலையில் திங்களன்று மீண்டும் பாத யாத்திரை துவங்கியது மழை வெள்ளம் காரணமாக காஷ்மீர் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஹஜ் செல்லும் விமானங்களும் செப்டம்பர் பன்னிரண்டு வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு நிதி உதவியாக ஆயிரம் கோடி ரூபாயை ஞாயிறன்று அறிவித்த பிரதமர் மோடி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மழை பாதிப்புக்காக நிதியுதவி செய்ய தயார் என்று அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபு கடிதம் மூலம் தெரிவித்தார் அதற்கு பதிலடியாக ஜம்மு காஷ்மீர் மாநில வெள்ள பாதிப்புக்கு தாங்களும் உதவ தயார் என்று பாகிஸ்தானும் அறிவித்துள்ளது கோவை ஆத்துப்பாலம் அருகே உள்ள பழைய பொருட்கள் வைத்திருந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன கோவை மாவட்டம் சாரமேடு பகுதியைச் சேர்ந்தவர் அபுதாக்கீர் குனியமுத்தூர் சாலையில் உள்ள குருவையா வீதியில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் கிடங்கு வைத்துள்ளார் இங்கு திங்களன்று அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது பின்பகுதியில் உள்ள அறையில் தங்கியிருந்த இருவர் தூக்கம் கலைந்ததால் தீயின் பிடியில் இருந்து தப்பினர் தகவல் அறிந்து கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வந்த தீயணைப்பு வண்டிகள் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தன இவ்விபத்தில் மினி சரக்கு வாகனம் இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் என எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து குனியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரை செந்தமிழ் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களும் பாதுகாப்பு கேட்டு கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனா் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கல்லூரி வேலை நேரத்தில் இக்கல்லூரியில் வேலை செய்த முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சிலர் வெளியாட்களுடன் கல்லூரிக்கு வந்து கல்லூரி நூலகத்தை கையகப்படுத்தியுள்ளனர் கல்லூரிக்கு மாணவர்கள் வருவதை தடை செய்யும் வகையில் வாகனங்களை நிறுத்தி தடை செய்கின்றனர் எனவே கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டு திங்களன்று காலை கல்லூரி முதல்வர் மீனா தலைமையில் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பேரணியாக வந்து கலெக்டரிடம் அறக்கட்டளை சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும் போது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வந்து வந்து கல்லூரி நூலகத்தை கைப்பற்றி விட்டார்கள் வந்து மாணவர்களோ ஆசிரியர்களோ வந்து உள்ள நுழைய ஒன்றியல அதே மாதிரி அதனால இப்ப எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா கல்லூரி நூலகம் இருக்குது அந்த கல்லூரி நூலகம் எப்பொழுதும் போல எங்க கல்லூரியினுடைய செயல்பாட்டுக்கு கீழே வந்து வரணும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத அந்த தொடர்பில்லாத பிரமுகர்கள்லாம் வந்து உள்ள வருவதை தடை செய்யும் முக்கியமான கோரிக்கை தங்கத்தின் விலையில் அன்று ஒரு சவரனுக்கு இருபத்தெட்டு ரூபாய் அதிகரித்தது ஒரு சவரன் தங்கம் இருபதாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபது காசுகள் அதிகரித்து நாற்பத்தி நான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாயாக இருந்தது பாட்டு ஜாதி ஒழிப்பு பெண் கல்வி மருமகளுக்கு அறிவுரை சுகாதாரம் என்ற பல்வேறு சமூக விழிப்புணர்வு பாடல்களை பாடி அசத்துகிறார் தொன்னூற்று மூன்று வயது மூதாட்டி ருக்மணி சென்னை கே கே நகரில் வசித்து வருபவர் தொன்னூற்று மூன்று வயது மூதாட்டி ருக்மணி வயது முதிர்ந்தாலும் தன் குரலில் மன உறுதியில் இன்றும் இளமையுடன் இருக்கிறார் இந்த தள்ளாத வயதிலும் குரல் பிசராமல் பல்வேறு சமுதாய பாடல்களை பாடி அசத்துகிறார் தான் பாடும் பாடல்கள் எல்லாம் கேள்வி ஞானத்திலான பாடல்கள் என்று தெரிவிக்கும் மூதாட்டி ருக்மணி பக்தி பாடல்கள் சமுதாய விழிப்புணர்வு பாடல்கள் என எண்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை இன்றும் பாடி அசத்தி சின்ன பானம் சின்ன பானத்தில் அசப்பட்டு அவ சிரிக்கு வச்சுட்டு பாடப்போனான் பாட போகும்போது போது வீராகி என்னை பாத்துக்கன்னு சொன்னானே எங்க போன கேட்டானே பாடிய நால சொன்னே பிறந்தேன் ஈச்சம் முடியல எங்க பாட்டி சீயாருக்கு நாங்கள் நாங்க அங்கதான் வளர்ந்தோம் வளர்ந்து அங்கதான் நான் நட்டு அங்கே போட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சேன் படிச்சா அங்க மணலில் வந்து வாயே மணல் எழுதுவோம் புலி முட்டல் போய் எழுத்தினாரு வச்சேன் வச்சுட்டு நான் தான் படிச்சு எல்லா எல்லா பசங்களோட நான் எல்லாம் படிப்பேன் நான் பாஸ் பண்ணுவேன் உங்க மாமா அப்பா பெருசை அதெல்லாம் நாங்க பாடுறது எல்லாம் நான் கேட்டுக்கனு இருப்பேன் அத அப்படியே நான் புடிச்சி பாடுவேன் பாடிக்கினே இருக்கும்போது மாமாவே சொல்லுவாங்க எவ்வளவு உத்தியா கேக்குற பாரு இப்பதான் நம்ம பேர சொல்லுவ பழகுதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி உத்தியா கேட்டு எங்களுடைய மாமாவுடைய பொறுப்புல நான் இந்த பாடல்லாம் கத்துக்கணும் தனக்கு ஆறு குழந்தைகள் என்று கூறும் அவர் தனக்கு பதினான்கு பேரன்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கொள்ளு பேரன் பேத்திகள் இருப்பதாக தெரிவிக்கிறார் தனது வீட்டிற்கு காமராஜர் ஈவேரா அண்ணாதுரை போன்ற தலைவர்கள் வந்திருப்பதாகவும் தன் பாடல்களை கேட்டு அவர்கள் பாராட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு வணக்கம்